வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்களா, யார் யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க மார்க்கெட்டில்? இன்றைக்கி மார்க்கெட் நல்லா வாலடிலிட்டி கொடுத்துச்சு. காலையில் வந்தோடனே ஒரு இறக்கம், திருப்பி ஒரு ஏற்றம், அப்படியே மதியம் ஃபுல்லாக சைட்வேஸ், சாயந்தரம் மூலம் ஒரு இறக்கம். நல்ல ஒரு ஸ்விங் கொடுத்துங்க, ரெண்டு மூணு ஸ்விங் கொடுத்துச்சு மார்க்கெட். அடுத்தது மார்க்கெட்டு திருப்பி எப்படி ரியாக்ட் ஆகும், என்ன லெவலில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி சார்ட் இது, சப்போர்ட் லெவலில் இருக்குங்க. இது சப்போர்ட் ஜோன், சப்போர்ட் ஜோனில் இருக்குது மார்க்கெட். இப்போ இருங்க, இப்போ பாருங்கள், இந்த லெவலில் பாருங்கள், கடைசி வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து தான் போயிருக்குது. ஸோ அதே லெவலில் இப்போ மார்க்கெட் வந்து நிற்கிது. அதனால் சப்போர்ட் எடுக்கலாம். திருப்பி கீழே வச்சுனா திருப்பி சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ட்ராப்பில் எதுவும் மாட்டிக்காதீங்க. இது ஃபுல்லாக சப்போர்ட் ஜோன். இது மார்க்கெட் வந்து இன்னைக்கு கண்டில் நாளைக்கு பிரேக் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் மேலே பைக் போகணும். எடுக்க கொஞ்சம் டவுட்டு தான். இந்த லெவலில் பிரேக் பண்ணுங்க, அப்போ தாங்க பைக் வந்து நல்லாயிருக்கும். அது கீழே போகிறீங்க, அது சப்போர்ட் ஜோன் மாட்டிப்பீங்க. 17,625 இது தாண்டப்ப நல்லா அப் ட்ரெண்ட் போகுங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டல் நாளைக்கு தாண்டாட்டி அப்படியே சைடு விஷயத்தில் சுற்றுறக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி கண்டல் நாளைக்கு தாண்டப்ப ஒரு அப்சைட் பையிங்க்கு நீங்கள் போகலாம். இங்கே பாருங்கள், இப்படி வந்துச்சுன்னா மேலே இப்படி போகிற மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன டைம் இருக்குது, சும்மா ஒரு இது தான். பட் இப்போதைக்கு நம்ம அந்த இது லெவலுக்கு போக வேணாம். ஸோ நாளைய கண்டலில் தாண்டி மேலே வரட்டும், அப்போ கொஞ்சமாக நம்ம இந்த டிராயிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க நிஃப்டி லெவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி சப்போர்ட் பண்ணக்கூடியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இதை பாருங்கள், இது என்ன பட்டன்லாம் என்ன இருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஐயோ, இந்த அளவு வரானே. எஸ், டெல் மீ. ஆ, ரிலையன்ஸுங்க. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரு டிராயிங் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி வந்து இறங்கி திருப்பி இந்த இடத்துல இறங்கி திருப்பி ஏறி இருக்கு. ஏறிட்டு பாருங்கள், ஒரு டபுள் பாட்டம் மாதிரி போட்டு ஏறி இருக்குது. இருங்க, இன்னும் கொஞ்சம் கிளியராக போட்டு காமிக்கிறேன், டிராயிங் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இப்போதைக்கு சப்போர்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுது. பாருங்க, ஒரு டபுள் பாட்டம் மாதிரி போட்டுட்டு மேலே ஏறி இருக்குது. டார்கெட் பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் டார்கெட்டு. இது வந்து மேலே அப்படியே வச்சா இந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிடுச்சு. மேலே ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே திருப்பி கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்குது ரிலையன்ஸ். கீழே இறங்கி இப்போ இருங்க, இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது இப்போதைக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கிது. இப்போ புரியுதுங்களா ரிலையன்ஸ் எங்கே இருக்குது, என்ன பண்ணியிருக்குன்னு புரியுதுங்களா? கரெக்டாக இப்போதைக்கு சப்போர்ட்டில் நிற்கிது, ஒரு சப்போர்ட்டில் நிற்கிது. நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஒரு சப்போர்ட்டில் நிற்கிது. ஸோ இந்த ரிலையன்ஸும் பாருங்கள், அது மாதிரி ஒரு சப்போர்ட்டில் நிற்கிது. அடுத்தது இப்படி இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா நிஃப்டி மாதிரியே தான், இன்றைக்கு கேண்டில் நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணணும். இன்றைக்கி கண்டல் இதுதான். இதை பிரேக் அவுட் பண்ணி நாளைக்கு மேலே போகிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகும். 2,390 இதை தாண்டப்ப மேலே அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓரளவு கன்ஃபார்ம் வந்துருச்சுங்களா? நிஃப்டியும் சப்போர்ட் ஜோனில் நிற்கிது, ரிலையன்ஸும் சப்போர்ட்டில் நிற்கிது. அதனால் இன்றைக்கி லெவலில் பிரேக் பண்ணால் என்ட்ரி ஆகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் பாருங்கள், இதையும் பார்த்தோன்னே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி கண்டல் பார்த்திங்களா, ஒன்றுமே இல்லை. அப்படியே ஏற்ற நேரத்தில் இறக்கி நிப்பாட்டியிருக்காங்க, திருப்பி ஏற்றி நிப்பாட்டியிருக்காங்க. சப்போர்ட் ஜோன், இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்திங்களா. அதே மாதிரி இன்றைக்கும் பாருங்கள், மார்க்கெட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்குது.
இந்த மவுஸ் வேற. பாருங்கள் நிஃப்டி, நிஃப்டி பேங்க், லேன்ஸ் எல்லாமே பாருங்கள் சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஸோ அதனால் இதுலேயும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். இன்னைக்கு கேண்டிலை பிரேக் பண்ணி மேலே ஏறுறப்ப நீங்கள் ஒரு பையிங்க்கு போகலாம். நிஃப்டி லெவல் எந்த லெவல்னால் இருங்க, 40,160. ஸோ இதை தாண்டி மேலே போகிறப்ப நீங்கள் ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடிங்க்கு எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், நிஃப்டி பேங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதையும் பாருங்களேன். பாருங்கள் இதுக்கு மேலாம் எதுவுமே சொல்லணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் டெக்னிக்கல்ஸுங்க, ட்ரேடிங்க்கு டெக்னிக்கல்ஸ் அவசியம். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் பாருங்கள் சப்போர்ட் எடுத்துருக்கு இந்த இடத்துல, அதே சப்போர்ட் தாங்க, அதே சப்போர்ட் தான் இப்போ மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்குது. அதனால் சப்போர்ட் ஜோனில் போய் ட்ரேட் பண்ணுறேன்னு மாட்டிக்காதீங்க. இன்றைக்கி கண்டில் நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணோம், அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகும். பாருங்கள் இன்றைக்கி கண்டில் தாண்டணுங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கண்டில் தாண்டணும், எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி தாண்டி மேலே வர்றப்ப நம்ம ட்ரேட் பண்ணலாம். 1,620 தாண்டப்ப நம்ம ட்ரேடிங்க்கு போகலாம். ஸோ ஒரு ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட், 15 பாயிண்ட்டுக்குள்ளே பிடிக்கலாங்க. இந்த லெவல் தாங்க. ஸோ இந்த லெவல் வரைக்கும் அடுத்த டார்கெட் ஒரு 10 பாயிண்ட் பிடிக்கலாங்க ஹெச்டிஎஃப்சியில். இப்போ புரிஞ்சுங்களா மார்க்கெட் எந்த லெவலில் நின்றுட்டுருக்குன்னு? புரியுதுங்களா? நிஃப்டி பேங்க், நிஃப்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் நிற்கிது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல், இந்த லெவலை தாண்டாமல் நீங்கள் இன்றைக்கி கண்டில் நாளைக்கு தாண்டாமல் நீங்கள் ட்ரேடு பண்ணாதீங்க, அது ரிஸ்க்கு, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு சூப்பராக மேலேயும் கீழே ஏறி இறங்கியிருக்குது. ஸோ என்னால் ட்ரேடிங் நீங்கள் பண்ண முடியலை, கொஞ்சம் ரொம்ப டைட் ஷெட்யூல் ஆயிடுச்சு ஆஃபீஸில். ஓகேங்க, ஓகேங்க, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.